ஒரு நல்ல ஜாதகம் ஒரு கெட்ட ஜாதகம் அப்படி புரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச கெட்ட ஜாதகம் எதனா சொல்றீங்களா? நீங்களே சொல்லுங்க யாராவது. அதாவது வாழ்க்கையில் அனுபவிக்கவே அனுபவிக்காத ஜாதகம் அப்படி எதனா சொல்றீங்களா? இப்போ இந்த இது போட்ட ஒரு நல்ல ஜாதகம் ஒரு நல்ல கெட்ட ஜாதகம் நீங்களே சொன்னா கூட நான் அதை விளக்கி சொல்றேன். பாபத்துவம் சுபத்துவம். ஒரு நல்ல ஜாதகம் ஒரு கெட்ட ஜாதகம் சொல்ல முடியுமா? இந்த பாருங்க, ஒரு மனம் பாதிப்பு, ஒரு மனம் பாதிக்கப்பட்ட ஜாதகத்தை கொடுக்குறேன். மனநலம் பாதிக்கப்பட்டவர், ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர். ஆ, நீங்கள் தரீங்களா நானே போடவா? மனநலம் பாதிக்கப்பட்டவர். ஆ, டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சில உதாரண ஜாதகங்கள் அல்லது நீங்களே கூட கொடுங்க. ஒரு நல்ல ஜாதகம் கெட்ட ஜாதகம்னு பார்க்கலாம். இப்போ இவர் மனநலம் பாதிக்கப்பட்டார், ஏன்னு நீங்கள் சொல்லணும். சரியா? நான் வந்து அடுத்த ஜாதகத்தை என்னன்னு கேட்குறேன். இப்போ நான் இந்த இது மனநலம் பாதிக்கப்பட்டார்னு கொடுத்துட்டேன். அடுத்த ஜாதகத்தை என்னன்னு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் முழுக்க போடுறேன். நாலு பத்து 1994 மதியம் 12:40 பிஎம் மத்தியானம் தூத்துக்குடியில் பிறந்தவர். பிறக்கும்போது சூரிய திசை, 2 வருடம் 2 மாதம் 8 நாள். தற்போது ராகு திசை, நடப்பு ராகு திசையில் சனி புக்தி. பதினெட்டு 1/2019 24/11/2021 வரைக்கும். ராகு திசை ஆரம்பித்தவுடனே மனம் பாதிக்கப்பட்டு விட்டது. ஏன்? ஜூம் பண்ணுங்க அந்த ஜாதகத்தை. ராகு திசை ஆரம்பிக்கப்பட்ட உடனேயே மனம் பாதிக்கப்பட்டுச்சு. என்ன காரணம்? குரு ராகு கூட லக்னாதிபதி, அதுவும் ஒரு காரணம். கரெக்டு, அவ்வளோதான். ரெண்டு தான் பாயிண்ட்டு. சந்திரன் அமாவாசை நிலைமையில் இருக்கிறார். குரு ராகு இருள் தாங்க. ராகு திசை சனி பக்தியில் அதிகமான பாதிப்பு. நல்லா பாருங்கள், நீச்ச செவ்வாய், பாவத்துவ செவ்வாய் பார்வை. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த ராகு குரு புத சுக்கரனால் சுபத்துவம் தான் அடைகிறார். அதே நேரத்தில் இந்த சுபத்துவத்தின் இன்னொரு விளைவாக லக்னாதிபதியை பாதிக்கிறார். ஆமாம், அதை நீங்கள் டிகிரி வைஸ் பார்த்துக்கங்க. அதுக்கு தான் நான் இதாக போட்டேனே, இந்த டிகிரி வைஸ் தான் நான் விளக்கியிருக்கிறேன். ஒவ்வொன்றா சொல்லுவோம், டைம் போய்கிட்டே இருக்குது. நான் என்னமோ இப்போ தான் 2 மணி இருக்கும்னு நினச்சா மணி இப்போ 3:30 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் தான். 3:30 தானே, கரெக்டு தானே டைமு? ஆ, அப்போ இங்கே சுபத்துவ விஷயங்களை நீங்கள் பார்க்கணும். இந்த சுபத்துவ விஷயங்களில் குரு சுக்கரன் எதிர்த்தன்மை உள்ள கிரகங்களா? குரு சுக்கரன் சேரக்கூடாது. சரி, இங்கே குரு இருக்கிறது அவருக்கு ஆகாத எதிரியோட வீட்டில். கிரக சேர்க்கைக்கு இப்போ நான் வந்துடுறேன். இங்கே லக்னாதிபதியின் நிலைமை என்ன?
புதன் சரி, இப்படித்தான் நான் விளக்குறேன். இதுதான் உண்மை. அதாவது இங்கே ஒரு கிரக சேர்க்கையை பார்க்கும்போது ஏற்கனவே நான் சொன்ன நட்பு கிரகங்களுக்கு வந்துருங்க. உங்களுடைய சொந்த வீட்டில், உங்கள் சொந்த வீட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ மனம் சந்தோஷமாக இருப்பீங்க, அது வந்து உங்களுடைய மனநிலைமை. கிரகங்களுடைய உறவுகளை, தசாபக்தி அமைப்புகளில் ஒரு கிரகம் என்ன பலனை செய்யும் அப்படிங்கிறத நீங்கள் இப்படி தான் எடுத்துக்கணும். உங்களுடைய ஜென்ம விரோதியோட வீடு, அது ஜென்ம விரோதியின் வீடு. அந்த வீட்டுக்கு போயிட்டு 1000 ரூபாய் கொடுப்பாரு, வாங்கிட்டு வா அப்படின்னு உங்கள் பாஸ் சொல்கிறாருன்னு வச்சுக்குவோம். நல்லா யோசனை பண்ணுங்கள். பாஸ் சொல்லுவதை நீங்கள் தட்ட முடியாது, ஏன்னா அவர் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறார். நீங்கள் போய்த்தான் ஆக வேண்டும், நீங்கள் போய்த்தான் ஆகணும். இங்கே குரு தன்னுடைய ஜென்ம விரோதியின் வீட்டுக்கு போகிறார். அங்கே அந்த ஜென்ம விரோதி அவருக்கு பிடித்த நல்ல நண்பரோடு இருக்கிறார். கிரகச் சேர்க்கையை எப்படி எடுத்துக்கிறதுன்றதை சொல்லுங்கள், பார்த்துக்குங்க. இது உள்ள டிகிரி காம்பினேஷனில் வந்துடணும். 30 டிகிரி கொண்ட, இந்த 30 டிகிரி கொண்ட இந்த பாவகத்தில் யார் யார் எங்கே எவ்வளவு நெருக்கத்தில் இருக்கிறாங்கன்றதெல்லாம் பலன்களாக இருக்கும். இப்போ புதனும் சுக்கிரனும், சுக்கிரன் நடுமத்தியில் எந்த அவஸ்தையும் இல்லாமல் இருக்கிறாரா, இங்கே அவஸ்தையை கொண்டு வந்துடணும். பாலம் இருத்துரு அதெல்லாம் தெரியுதா? தெரியுமா? ஒரு கிரகம் எந்த இடத்துல, 30 நடுமத்தியில் இருக்கா, யவனத்தில் இருக்கா, இப்போ வாலிப பருவத்தில் இருக்கா, பால பருவத்தில் இருக்கா, அதெல்லாம் இங்கே இங்கே எடுத்துடணும். ஒரு கிரக பலன்கள் பார்க்குறதுனா இப்படித்தான். முதல்ல நான் வந்து ஏன் இப்போ வந்து கிரக உறவுகளை சொன்னேன்னு புரியுதா? கிரக உறவுகள், இப்போ நீங்கள் சொல்கிற கிரக சேர்க்கைக்கு வந்துடுறேன். இப்படி வந்தால் தான் நீங்கள் பலன் எடுக்க முடியும். இங்கே இந்த இருள் கிரகம் யாரை நெருங்கி இருக்கிறது? குருவை நெருங்கி இருக்கிறதா, சுக்கரனை நெருங்கி இருக்கிறதா? இப்போ இது சுக்கரனுடைய வீடு, இது ஒரு மாறாத விதி. அப்போ அந்த சுக்கரனுடைய வீட்டில் சுக்கிரன் இங்கே இருந்தால் குருவிற்கு ஒரு பலன், சுக்கிரன் அங்கே இல்லைன்னா இன்னொரு பலன். இப்போ நான் அதை வேறு விதமாக சொல்கிறேன். 1000 ரூபாய் வாங்கிட்டு வா அல்லது கொடுத்துட்டு வான்னு சொல்கிறார். 1000 ரூபாய் கொடுத்துட்டு வான்னு சொல்கிறார். அப்போ அது உங்களுடைய ஜென்ம விரோதி வீடு, உங்களுடைய குடும்பத்திற்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஜென்ம பகை. நீங்கள் போய்த்தான் ஆகணும். நீங்கள் போன உடனே அந்த ஜென்ம விரோதியை கேட்குறீங்க, வெளியில் வேலைக்காரன் இருக்கிறார், என்னப்பா அவங்க முதலாளி இருக்கிறாரான்னு கேட்குறீங்க. இல்லை ஐயா இப்போ தான் வெளியே போயிருக்கிறார். உங்கள் மனசு எப்படி இருக்கும்? பா அவன் இல்லை, இருக்கிறவங்ககிட்ட கொடுத்து வந்துடும், இருக்குமா இருக்காதா? அது ஜென்ம விரோதியின் வீடு, ஆனால் அங்கே ஜென்ம விரோதி இல்லை. அப்போது குருவின் நிலை வேற, பலன் எடுக்கிறது புரியுதா? அப்போது குருவின் நிலை வேற. வெளியில் போனோடனே கேட்குறீங்க, முதலாளி வீட்டில் இருக்கிறாரா? ஆமாங்க, ஹாலில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறார். அப்போ புஷ்ஷுன்னு காத்தடிச்ச மாதிரி இறங்கிடுவீங்க. எவனை பார்க்கக்கூடாதோ அவனை பார்த்தே தான் ஆகணும் போல தெரியுது. இன்றைக்கி மனம் பதற்றம் அடையும். இங்கே குரு பதற்றத்தில் இருக்கிறார். அடுத்த பாயிண்ட்டு கொண்டனா, மனம் பதற்றம் அடையும், இங்கே குரு பதற்றத்தில் இருக்கிறார். ரெண்டாவது, கூட யாருன்னா இருக்கிறாங்களான்னு கேட்குறீங்க. ஆமாங்க, தட்சிணாமூர்த்தி இருக்கிறார் பக்கத்தில், முதலாளிக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஃப்ரெண்டு. மாட்டணும்டான் நினைப்பீங்களான்னு நினைக்க மாட்டீங்களா? ஏன்னா அந்த தட்சிணாமூர்த்தி உங்களுக்கு ஆகாது, உங்களுடைய எதிரி. இன்றைக்கி ஏதாவது நடந்ததுன்னா நம்மளை டின்னு கட்டிடுவானுங்க. வந்தோம்னா வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போகணும். இப்போ குருவின் மனநிலைமை உங்களுக்கு லேசாக புரியுதா? அந்த பகை உறவுகளில் தான் இப்படி தான் நீங்கள் பலன் எடுக்கணும். இந்த குரு திசை என்ன வேலை செய்யும்? சரி, மேற்கொண்டு உள்ளே போயிட்டீங்க. உள்ளே போனவுடனே எதிர் சீட்டில் சுக்கிரனும் இந்த பக்கம் புதனும் உட்காந்துருக்கிறார். நீங்கள் போய் 1000 ரூபாய் கொடுத்துட்டோ வாங்கிட்டோ வரணும். சைடில் கதவை திறந்து இப்படி நின்று பார்த்தோன்னே திரும்பி பார்க்குறீங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள அடியால் ராகு உங்கள் ஷோல்டர் பக்கத்தில் நிற்கிறார். நான் ரொம்ப விளக்கமாக சொல்கிறதுக்காக, சிரிக்கிறதுக்காக சொல்லலை. அழகாக உங்களுக்கு கிரக சேர்க்கையை எப்படி பலன் எடுக்கிறதுன்றதுக்காக சொல்கிறேன். இப்படி திரும்பி பார்த்தா ராகு, இவங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னாலும் செய்கிறதுக்கான ராகு இருக்கிறான். என்ன செய்வீங்க நீங்கள்? சரண்டர்.
இங்கே குரு சரண்டர் ஆயிட்டார், புரிஞ்சு போச்சா? குரு தசை என்ன செய்யும், புரிஞ்சு போச்சா? சரண்டர் ஆயிட்டார். எவ்வளோ வேணாலும் அடிச்சுக்கோ, வடிவேலு கதை தான், சட்டையை உடனே கழட்டிட வேண்டியது தான். இதற்கு மேலே என்ன நடக்குது? சரி, இதை வந்து எப்படி பிரிக்கலாம்? இந்த 30 டிகிரி கொண்டா இதாக பிரிக்கலாம். இதுக்கு மேலே நான் உள்ளுக்குள்ளே போவேன். யார் யார் எந்த டிகிரியில் இருக்கிறாங்க? யாருடன் யார் நெருங்கி இருக்கிறாங்க? சரி, இப்போ இதை வந்து இப்போ இந்த புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இப்போ இந்த கிரக சேர்க்கையில் செவ்வாயவும் சூரியனையும் சேர்க்கிறேன்னு வச்சுக்கோங்க. செவ்வாயும் சூரியனையும் சேர்க்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ அங்கே குருவின் மனநலமே எப்படி இருக்கும்? அங்கே தான் பார்க்கணும். இதுதான் பலன் எடுக்கும் முறை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஜாதகத்தை இப்போ மறந்துடுங்க. இப்போ இங்கே குருவின் பலன் எடுக்க போகிறோம். ராகு கலப்பு பலன்களை செய்வார்ன்றதை வேறு முன்னாடி ஒரு இதில் சொல்லிட்டேன். இப்போ இங்கே உள்ளே போனோன்னே எல்லாம் பார்த்து பக்கு பக்குன்னு பயந்து போய் கிட்டத்தட்ட அவர் பயந்த சரண்டர் நிலைமையில் இருக்கிறவர். இந்த பக்கம் திரும்பி பார்க்குறார், செவ்வாக இருக்கிறான். அவருக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஃப்ரெண்டு. பக்கத்தில் பார்த்தா சூரியன் நிற்கிறான், டே அடிச்சா கூட எனக்கும் ஆள் இருக்குடா, சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்கு. உண்மை அதுதான், பலன் எடுக்கும் முறை இப்படித்தான். நான் சொல்கிற முறையில் பலன் எடுங்க, துல்லியமாக இருக்கும். ஆனால் இதுக்குள்ளே துல்லிய பலன்களை நீங்கள் எடுப்பதற்கு டிகிரிக்குள்ளே போயிடணும். சரி, இந்த சூரியன் இந்த ராசியின் முனையிலேயோ செவ்வா ராசியின் முனையிலேயோ இருக்கிறாங்க. அடி விழுந்ததுக்கப்புறம் தான் அவங்க வருவாங்க, ஏன்னா ஓடி ஆடுறதுக்கு கொஞ்சம் தூரம் இருக்குது. அடுத்த பலன் வருதா? அதுக்கு தான் டிகிரிக்குள்ளே போக சொல்கிறேன். ஜோதிடத்தை ஞானிகள் மனித உறவுகளாக சொன்னதுக்கான அர்த்தம் இது தான். இப்போ குரு 21 டிகிரியில் இருக்கிறார், ராகு 18 டிகிரியில் இருக்கிறார், சுக்கிரன் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் ஒரு 15 டிகிரியில் இருக்கிறார், புதன் 14 டிகிரியில் இருக்கிறார், சூரியன் 2 டிகிரியில் இருக்கிறார், செவ்வாய் 8 டிகிரியில் இருக்கிறார். தவறான நிலை. குருவுக்கு அடியெல்லாம் விழுந்ததுக்கப்புறம் தான் வந்து காப்பாற்றுறது, தூக்கிட்டு போகிறதுக்கு வருவாங்க. இந்த இணைவு இணைவு அல்ல. ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன், ஆனால் சொல்கிறேன், வெயிட். பரிவர்த்தனை தான், இணைவே இல்லையே, குரு அங்கே இல்லையே. இப்போ நான் சொல்கிற நிலைமை புரியுதா? 14-15க்கு சுக்கிரனும் புதனும் நெருங்கி இருக்க பணம் வாங்க போன குரு அவங்கள பார்த்து பயப்பட்டுக்கிட்டு இப்படி திரும்பி பார்த்தா சோல்டர் பக்கத்தில் ராகு நிற்கிற அதே நிலைமை. இங்கே குரு வந்து எந்த நிலைமையிலும் செயலற்று இருப்பார். பகை வீட்டில் இருக்கிறார், அவரை விட பகைவன் வலுவாக அங்கேயே இருக்கிறார். பகைவனின் உற்ற நண்பன் அங்கேயே இருக்க குரு பயந்த மனநிலைமையில் இருக்கிறார். குரு தசை வேலை செய்யாது. குருவை இருள் பீடித்திருக்கிறது, குருதசை வேலையே செய்யாது. இத்தனை காம்பினேஷன்லையும் இப்போ நான் சொல்கிற இந்த கிரக சேர்க்கையை உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகங்களை அப்படியே எடுங்க, நீங்கள் அந்த புதன் செவ்வாய் எப்படி இருக்குன்றது வந்துடும் அப்படியே. சரி, இங்கே அப்படியே மாற்றுங்க. ராகு 1 டிகிரியில் இருக்கிறார், வெளியே போய்கிட்டு இருக்கிறார். ராகு 1 டிகிரியில் இருக்கிறார், செவ்வாய் 20 டிகிரியில் இருக்க சூரியனை ஒரு 10 டிகிரி தள்ளியே போடுவோம், 5 டிகிரியில் அஸ்தாங்கம் பண்ணாமல் இருக்கிறார்னு வச்சுக்குவோம். இங்கே குரு எதையும் சமாளிக்கும் திறமையோடு இருப்பார். இந்த குருமங்கள யோகம்னு சொல்கிறது இது தான். இத்தனை கிரகம் சேர்ந்திருந்தாலும் இங்கே எது நடந்தாலும் காப்பதற்கு மெய்க்காப்பாளனை போல செவ்வாய் இருக்கிறார். 20-21 டிகிரியில் இவங்க ரெண்டு பேரும் காம்பினேஷனில் இணையிறது ரொம்ப பெரிய இது. சரி, செவ்வாயின் குணம் என்ன? சண்டகரன், வீரன், கண்டிப்பாக இங்கே குருவை காப்பாற்றுவோம். சரி, என்ன நடந்தாலும் பக்கத்திலேயே சூரியன் இருக்கிறார். அவர் நீசமாகத்தான் இருப்பார், ஆனாலும் சூரியன் இருக்கிறார். இப்போ இது உள்ள பலன் எடுக்கும்போது இதை புரிஞ்சுக்கணும். அஸ்தங்கம் மற்ற லெவல் எல்லாத்தையுமே பொருத்தி பார்க்கணும். நான் சொல்கிறது மேம்போக்கான கிரக பலன்களை எப்படி நீங்கள் எடுக்கணுன்றதுக்காக. அப்போ இங்கே
புதனும் சுக்கிரனும் புதனும் சுக்கிரனும் குருவை அடிக்க பயப்படுவார்கள். கரெக்டா? குரு சரண்டர் ஆகலை, குரு பகை வீட்டில் இருக்கிறார், பகைவனோடு இருக்கிறார், ஆனாலும் குருமங்கள யோகத்தில் இருக்கிறார். இதைத்தாங்க குருமங்கள யோகம்னு சொன்னாங்க. வந்துருச்சா பாயிண்ட்டு? இங்கே குரு செயலற்று போயிடல, இந்த காம்பினேஷனில் அவனுக்கு குரு திசை வேலை செய்யும். ஏன்னா ராகு ஒரு டிகிரிக்கு வந்தார், ஒரு டிகிரி கூட வேண்டாம், 10 டிகிரின்னு வச்சுக்கோமே. சரி, இங்கே ராகு 15 டிகிரியில் இருக்கிறார். இது ஒரு காம்பினேஷன். என்ன நடக்கும்? சுத்தமாக சுக்கரம் கெட்டு போனார். புரிஞ்சு போச்சா? குருவை அடிக்கும் தகுதி சுக்கரனுக்கு இல்லாமல் போயிடும். காம்பினேஷன்ஸ் எப்படி எடுக்கணும்னு புரியுதா? கிரக சேர்க்கைக்கான பலன்களை எப்படி எடுக்கணும்னு சொல்கிறது புரியுதா? இங்கே 15 டிகிரியில் ராகு சேர்ந்திருந்தா புதனையும் சுக்கரனையும் ராகு பீடிப்பார். பீடிப்பார் இல்லையா? அங்கே குரு வந்து 6 டிகிரி விலகித்தான் இருக்கிறார். 8 டிகிரிக்குள்ளே அவர் வந்துட்டாலும் 6 டிகிரி விலகி இருக்கிறார். ஓரளவுக்கு அவர் செவ்வாயின் துணையோடு நன்றாகவே இருப்பார். கிரக சேர்க்கைன்றது சாதாரண விஷயம் கிடையாது. 4 கிரகம் 5 கிரகத்தை வந்து நம்ம வந்து பலன் எடுக்கிறது, அந்தந்த திசைகளுக்கு பலன் எடுக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் வரும்போது தான் என்ன நடக்கும்ன்றதை நம்மளால் கெஸ் பண்ணவே முடியாமல் உங்களால் திணறுவீங்க. இது வந்து மிக மிக நுணுக்கமான ஒரு விஷயத்தை நான் இப்போ சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ இங்கே பூரணச்சந்திரனாக இருக்கிறார். இங்கே இந்த பூரணச்சந்திரன் வந்துட்டாலே, பூரணச்சந்திரன் வந்துட்டாலே எல்லா கிரகங்களும் வலுப்பட்டுரும். பெரிய விஷயம். இந்த இப்போ மறுபடியும் சுபத்துவத்துக்கு வந்துடலாம். இப்போ கிரக சேர்க்கை சொல்லிட்டோம், அடிச்சிடுவோமா? ஷட்பலத்துக்கு மட்டும் லாஸ்ட்டாக பார்த்துடலாமா? இப்போ சுபத்துவத்துக்கு வந்துடலாமா? இப்போ இது சுபத்துவ இதில் வந்துடும். இத்தனை கிரகங்களும் எத்தனை கிரகம் நீசமானாலும் சரி, பகை வீட்டில் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, ஒரு பூரண சந்திரனின் ஒளி ஏன் அப்படின்னு சொன்னால், சந்திரன் நமக்கு அருகில் இருக்கின்ற துணைக்கோள். சந்திரனின் ஒளியால் தான் நம்ம இருக்கிறோம். ராத்திரி பகல் நிலா வந்து பௌர்ணமியில் வெளிச்சமாக இருக்கும்போது பகலில் காட்டுக்குள்ளெல்லாம் நடந்து போகணும். நாங்கள்லாம் கிராமங்களில் வளர்ந்தவர்கள். கிராமங்களில் காட்டுக்குள்ளே நடந்து போகிறதுக்கு பௌர்ணமியில் தைரியமாக ஒத்தேடி பாதையெல்லாம் நடந்து போவோம். எங்களை எங்கள் தாத்தா பாட்டிலாம் கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. ராத்திரியில் தான் நடக்கிறத கூப்பிட்டு போவாங்க. ஏன்னா ராத்திரியில் தான் டயர்ட்னஸ் தெரியாது. ராத்திரியில் தான் டைம்னஸ் தெரியாது. அப்படியே காற்று இது பிடி நடையாக கூட்டு போயிட்டு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கிற அத்தை மாமா ஊருக்கெலாம் நாங்கள் ராத்திரிலாம் நடந்து போவோம். அது நிலா வெளிச்சத்தில் நடந்து போகிறதுக்கு என்ன வாங்க அப்படின்ட்டு கூப்பிட்டு போவாங்க, கையில் ஒரு கம்பம் மட்டும் வச்சுக்கிட்டு. அப்போ நிலவு வலிமையாக, இன்னொன்று சொல்கிறேன், பௌர்ணமி நாளில் பிறக்கிற அத்தனை பிறவிகளும் நன்றாகவே இருக்கும். சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டப்படாது. யாராவது ஒருத்தன் பௌர்ணமியில் இதாக இருக்கிறான், சாப்பாடு கஷ்டப்படுறான்னு காட்டுங்க பார்ப்போம். ஜோதிடத்தை இதில் உண்மையை நிரூபிக்கிற இது ஒரு விஷயம். இப்போ இத்தனை காம்பினேஷன்லேயும் இந்த கிரகங்கள் இருக்கிற அத்தனை அமைப்பையும் சீராக்குகின்ற ஒரே ஒரு அமைப்பு இந்த பௌர்ணமி. ஆனால் அது எந்த லக்னத்துன்ற பொறுத்து தான் பலன் செய்யும். இப்போ எந்த லக்னம்னு கொண்டு வந்தோம். இப்போ எந்த லக்னம் எந்த இதில் இதில் வந்து காம்பினேஷனை எப்படி நீங்கள் கொண்டு வரணும்னா, நான் இப்போ குரு அணி சுக்கரணின்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் இதில் லக்னம் போடலை. இப்போ அந்த லக்னம் எதுவாக இருக்கிறதுன்றதை பொறுத்து தசாபலன்கள் இருக்கும். அடுத்தது புரியுதா? இப்போ வந்து குரு அணியோட லக்னமாக, சுக்கரனோட அணியோட லக்னமாக, அந்த லக்னங்களுக்கு எந்த திசை நடக்கிறது. இப்போ இந்த சுபத்துவ அமைப்பு வந்துட்டால் கெடுதல்கள் காக்கப்படும், நல்லவைகள் ஊக்கப்படுத்தப்படும். கெடுதல்கள் காக்கப்படும், கெடுதல் அடக்கி வாசிக்கப்படும், நல்லவைகள் தூக்கிவிடப்படும். இப்போ இதில் சுக்கரதசை தனுசு லக்னத்தினே வச்சுக்குவோம். சரி, மீன லக்னம்னே வச்சுக்குவோம்.
அஷ்டமாதிபதி அட்டமாதிபதியோட சுபத்துவ பலனை மட்டும்தான் செய்வார், அதிகமாக செய்வார். சுபத்துவ சூட்சும வலு இதுதான் இந்த பௌர்ணமி. இதில் மட்டும் கோட்டை விடாம இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 100% பலன் புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ சுபத்துவ சப்ஜெக்டுக்கே வந்துடுவோம். சுபத்துவம் என்பது என்ன? சுபத்துவ சூட்சும உள்ள சப்ஜெக்டுக்கு வந்துடுவோம். சுபத்துவம், சுபரான கிரகங்கள் என்ன? குரு, குருவுக்கு நிகரான பௌர்ணமி சந்திரன், அப்படி வருவோம். அதுக்கப்புறம் சுக்கிரன், அதுக்கப்புறம் வளர்பிறை சந்திரன் வந்துடுவோம். பிரித்து சொல்கிறேன், புரியுதா? வளர்பிறை தனித்த புதன், பாபர்கள் வரிசை என்ன? சனிக்கு அப்புறம் எதை போடுறேன்? அமாவாசை சந்திரன். அடிக்கடி கட்டுரைகள் எழுதுகிற பாருங்க, பூரண சந்திரன். நீங்கள் வந்து சந்திரன்னோன்னா இதாகிடக்கூடாது. அமாவாசை சந்திரன் சனிக்கு நிகரான பாபர், முழுமை சந்திரன் அல்லது அமாவாசை சந்திரன், முக்கால் பாபரான செவ்வாய், அடுத்து ராகு, அடுத்து சூரியன், பாபியருடன் சேர்ந்த புதன், நடுவில் தேய்பிறை, இறுதியாக கேது. கேதுவும் பாபர் தான். கடைசியாக போடுவேன், என்னடா அதை கேதுனா சூட்சுமோலுன்னு சொல்கிறீங்க, இங்கே வந்து பாபர்னு சொல்கிறீங்க, இப்படிலாம் பண்ணக்கூடாது. நான் சொல்கிறதுல உள்ள அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். கேது பாபர் தான், அதுக்காக அவர் சுபராவாரா? சுபராக மாட்டார். இயல்புன்றது என்னவோ அதுதான். அப்போ சுபத்துவ விஷயங்கள், குரு பௌர்ணமி சந்திரன், அதனை எடுத்து தான் சுக்கிரன். இந்த படிநிலையை புரிஞ்சுக்கிட்டா அதிக சுபத்துவம்னு சொன்னல, ஒரு ஜாதகத்தில் அதிக சுபத்துவம் உள்ள கிரகம் அதனுடைய தொழிலில் அமைச்சு கொடுக்கும். இப்போ இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ஜாதகத்தை இப்போ கேட்குறேன். செவ்வாய் வந்து எழுந்திரிங்க, உங்கள் ஜாதகம் சொல்லுங்கள். பரவாயில்லையா? அவரை பின்னாடி சொல்லுங்கள். பரவாயில்ல பரவாயில்ல, டேட் ஆஃப் பர்த்லாம் சொல்ல வேண்டாம், ஜாதகத்தை மட்டும் சொல்லுங்கள். தப்பே கிடையாது, இருக்கிற ஒருத்தர்கிட்ட நல்லா தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட. அதிக சுபத்துவம் அல்லது ஏன் ஜாதகத்தை விளக்குங்க ஐயா, சொல்லுங்கள். அதிக சுபத்துவத்தில் உள்ளதை சொல்கிறேன். அதிக சுபத்துவ அமைப்பில் தான் ஒருவருடைய தொழில் அமையும் அப்படின்றதுக்கு நேர் உதாரணங்களை சொல்லுகிறேன். நீங்கள் சொல்லுங்கள். மகர லக்னம், லக்னத்தில் சனி கேது சூட்சுமாவில் வந்துருச்சா? அடுத்து கும்பத்தல் குரு, கும்பத்தில் குரு. அடுத்து ரிஷப சந்திரன், உச்ச சந்திரன். ஆ, கடக ராகு, துலா சுக்கிரன், அப்புறம் விருச்சிக சூரியன், தனுசு. முக்கியமான கிரகத்தை விட்டிங்களே, எந்த கிரகத்தை சொல்லணுமோ அந்த கிரகத்தை சொல்லியே. ஆ, செவ்வாய் எங்கே இருக்க? என்ன விளையாடுறீங்களா? எதை எதுக்காக விளக்கணும், எதுக்காக விளக்கணும்னு இருக்கிறனோ அவரை நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அதனால் அவருடைய அறிமுகம் நான் சொல்ல விரும்பலை, அது அவருடைய இண்டிவிஜுவல். அவர் யாருன்றதை நான் அறிமுகப்படுத்த விரும்பலை, அவருடைய தொழிலை தான் சொல்ல விரும்புகிறேன். அவர் ஒரு விஐபி தான், உங்களில் அவரை யாருக்கும் தெரியாமல் இருந்திருக்கலாம், அவர் ஒரு விஐபி. ஆனால் அவரை யாருன்னு சொல்லக்கூடாது, அவர் விரும்பாமல் நான் சொல்லக்கூடாது. இப்போ எதற்காக அதை எடுத்துக்கிட்டேன்னா, சரி, இவர் ஜாதகத்தில் அதிக சுபத்துவமான கிரகம் எது? சரி, அப்போ இவர் இந்த விஐபி எந்த துறையில் இருப்பார்? மருத்துவம் சார்ந்த துறையில் இந்த விஐபி இருக்கிறார். போருமா? இவர் மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்கிறார், ஆனால் மருத்துவர் அல்ல, மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்கிறார். இப்போ இன்னொன்று, அவர் விஐபின்னு சொல்லிட்டேன், அடுத்து பௌர்ணமியை கொடுத்துட்றேன். பௌர்ணமியை, அதுவும் வருடத்தின் மிக உயர்ந்த பௌர்ணமி திருக்கார்த்திகை. 12 பௌர்ணமிகளில் ஒரு கணக்கு சொல்லியிருக்கிறேன் இல்லையா, அதாவது ஜோதிடத்தில் மேம்போக்கே கிடையாதுங்க. 12 பௌர்ணமி, நான் அந்த 12 பௌர்ணமியும் பிரித்து சொல்லுவேன்.
பன்னெண்டு பௌர்ணமியில் நாலு பௌர்ணமியை முதல்ல சொல்லுவேன். பன்னெண்டையும் கூட நான் பிரித்து சொல்லுவேன், ஒளி அமைப்பாக பிரித்து சொல்லுவேன். ஏன் சந்திர பௌர்ணமி எதனால் உண்டாகுது? சந்திரனால் உண்டாகுது. அப்போ சந்திரனால் உண்டாகிற முதல் பௌர்ணமி பெரிய பௌர்ணமி, முதல் பௌர்ணமி. அடுத்து பௌர்ணமிக்கு அடுத்து சந்திரனுக்கு சந்திரனுக்கு அடுத்து பௌர்ணமிக்கு தேவைப்படுற கிரகம் சூரியன். சூரியன் உச்சமாகின்ற பௌர்ணமி ரெண்டாவது பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி. அடுத்து சந்திரன் ஆட்சியாகிற தைப்பூசம் மூணாவது பௌர்ணமி. சிம்மம் அடுத்து சூரியன் ஆட்சியாகிற ஆவணி ஆவிட்டம் நாலாவது பௌர்ணமி. இவ்வளோதாங்க பௌர்ணமி கணக்கு. ஒளி அளவுகள் கரெக்டாகவே இருக்கும். ஆக இந்த விஐபியின் ஜாதகத்தில் சரி இன்னொன்று, இந்த விஐபியோட ஜாதகத்தை எடுத்துக்கலாம். நான் இப்போ என்ன சொன்னேன், ராகு கேதுக்கள் ஒரு விதமான அச்சில் இருக்கும், ஒரு ஸ்பைரல் கலெக்சி போல் எல்லா கிரகங்களும் தனித்தன்மையோடு இருக்கும்னே. இவர் பாருங்கள், பௌர்ணமியில் பிறந்திருக்கிறார். குரு செவ்வாய் நேருக்கு நேர, புதன் தனித்து வலுவாகவே இருக்கிறார், சுக்கிரன் தனிச்சு. எந்த கிரகம் எப்படி இருக்குது பாருங்கள், ஒளிமயமாக இருக்குது, தேஜஸாக இருக்குது. அதனால் அவர் விஐபி இருக்கிறார். இப்போ புரியுதா உங்களுக்கு? குரு செவ்வாய் ஒரு ஜாதகத்தில், இந்த ஜாதகத்தை இந்த ஹாலில் இருக்கிற அத்தனை பேர் உங்கள் ஜாதகத்தை கொடுத்தாலும் உங்கள் தொழில் இதில் தான் இருக்கும்னு என்னால் சொல்ல முடியும், அது கரெக்டாகவும் இருக்கும். நீங்கள் டாக்டராகவே இருக்கிறீங்க, உங்கள் ஜாதகத்தை சொல்லுங்கள். ரிஷபராசி தானா? ரிஷபராசி தான். இப்போ இதை இதை இதுக்காக தான் கேட்டேன். அதாவது செவ்வாய் அவருடைய இதை வந்து நான் போட சொன்னது செவ்வாய்க்காக தான். ஆமாம், பரிவர்த்தனைனால அதிக சுபத்துவம். ஆனாலும் வந்து செவ்வாய்க்கு வந்து நேரடி பத்தாம் இடத்து தொடர்பு வேணும். அப்படி இல்லைன்னா அவர் டாக்டராக மாறி இருப்பார். அவர் டாக்டர் இல்லை, அவர் மருத்துவத்துறையில் இருக்கிறார். மருத்துவத்துறையில் மிக முக்கிய இடத்துல இருக்கிறார். மருத்துவத்துறையில் எல்லோரும் தெரியக்கூடிய ஒரு இடத்துல அவர் இருக்கிறார். நீங்கள் சொல்லுங்கள். ரிஷபர் லக்னம். ஆ ஆ, கன்னியில் குரு சனி. ஆ ஆ ஆ, சூரியன் புதன் கும்பம். ஆ, செவ்வாய் என்னங்க நீங்கள், என்னங்க நீங்கள், நான் தான் அவர் டாக்டர் இல்லைங்க, அவருக்கு பத்தாம் இடத்துல செவ்வாயோட தொடர்பு இல்லைங்கன்னு சொல்கிறேனே டாக்டர். என்னுடைய விதி மாறவே மாறாது டாக்டர். நீங்கள் ஒரு மருத்துவர், எம்பிபிஎஸ் டாக்டர், எம்டியா எம்பிபிஎஸா? எம்டி டாக்டர். என் விதியை உடைக்கிறதுக்கு இன்னொரு ஜோதிடர் பிறந்து வரணும் டாக்டர். பார்வை ராகுகேதுகளுக்கு பார்வை கிடையாது டாக்டர். நீங்கள் வந்து பேசிக்காக இருக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு புதன் நாலேஜ், உங்களுக்கு ஜோதிட அறிவு வந்துருச்சு, அது புதன் மிதுன லக்னம்ன்றதுனால. ஆனால் நீங்கள் முழுமையான ஜோதிடராக ஆகவே முடியாது. யாரு பரிவர்த்தனையில் உச்சம் பெறதுனால தானே வந்து உட்காந்துருக்கிறீங்க. இல்லைன்னா எம்டி படித்த டாக்டருக்கு ஈ அடிக்கிற இடத்துல இதுக்கு என்னது கொல்லனோட இரும்பு பற்றியில் ஈ கண்ண வேலைன்ற மாதிரி. நீங்கள் புதன் வலுப்பட்டதுனால தானே டாக்டர், ஒரு எம்டி டாக்டர் வந்து இங்கே வந்து உட்காந்துருக்கிறீங்க இல்லையா? ஆனால் உங்களுக்கு புதனை விட இன்னொன்று சொன்னேன். என்ன சொன்னேன்? ஒரு ஜாதகத்தில் அதிக சுபத்துவம் பெறும் இதில் தான் தொழில் அமையும். உங்களுக்கு ஜோதிட ஆர்வம் வருது டாக்டர், தொழில் உங்களுக்கு மருத்துவம் தானே. என்னுடைய விதி மாறவே மாறாது டாக்டர். அவர் அந்த விஐபியை நான் சொல்லும்போது மருத்துவத்தின் மூலமான தொழில் சம்பாதிக்கிறார் அப்படின்னு தான் சொன்னேன். அவர் டாக்டர்னு நான் சொல்லவே இல்லை. ஏன்னா உங்கள் ஜாதகத்தை போடுறதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன், ஏனென்றால் அவருக்கு பத்தாம் இடத்தோடு செவ்வாய் சம்மந்தப்படவில்லை. ஏன்னா அவர் மகர் லக்னம், எட்டில் குரு மறைந்து ராசிக்கு பத்தாம் இடத்துல உட்காந்து, சரியா? எட்டில் குரு மறைஞ்சிருச்சு, இது செவ்வாய் மறைஞ்சு, எட்டில் செவ்வாய் மறைஞ்சு வந்தது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு நேரடியாகவே நான் சொல்ல, அவருக்கு ஸ்தான பலமே இல்லை. இங்கே எவ்வளோ பெரிய அமைப்பு, திக் பலம் டாக்டர். 1000 மேலே டாக்டருங்களை நிரூபிச்சிருக்கிறேன் நான். என்னோடய விதி பக்காவாக இருக்கும். நீங்கள் எத்தனை டாக்டரை கூட்டு வந்தாலும் அதில் தான் நான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவேன். அப்படி மிஸ் ஆச்சுன்னா நீங்கள் பிறந்த நேரம் தப்புன்னுவேன். இத்தனை பேர் இதுக்கு நான் வந்து வேதிகா சார், ஆ காஃபி, ஆ 2 நிமிஷம், இத்தனை 2 நிமிஷம், இத்தனை பேருக்கு நான் பக்காவாக ஒரு விதியை நிரூபிக்கும் போது நீங்கள் ஒரு எம்டி டாக்டர், உங்கள் இது மாறவே மாறாது. அப்போ ஒரு எம்டி டாக்டர் நீங்கள் விரும்புனீங்கன்னா உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா உங்கள் டேட்டா ஆஃப் பர்த் இதில் போடலாம். 11/3/81 டைம்
பன்னெண்டு பிஎம். எந்த ஊரில் பிறந்தீங்க? திண்டுக்கல். சுக்கரன் எங்கே இருக்கிறார்? ஆக என்னுடைய விதியின்படி பாருங்க, செவ்வாய் பத்தாம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறார், திக்பலம். அப்போ பத்தாம் இடத்தோடு நேரடியாக தொடர்பு கொள்ளும்போது செவ்வாய் குரு வளர்பிறை சந்திரன் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிடுறேன். வளர்பிறை சந்திரனுடைய அமைப்பில் தொடர்பு கொள்ளும்போது அவர் நிச்சயமாக மருத்துவத்துறையில் இருப்பார்னு நான் சொல்லியிருக்கிறேன். இதில் சூரியனாக இருந்தால் அறுவை சிகிச்சை, அது அதில் சில காம்பினேஷன்ஸ்லாம் சொல்லியிருக்கிறேன். அப்போ இன்னொன்று பாருங்கள், லக்னாதிபதியும் பரிவர்த்தனை, 9-4 பரிவர்த்தனை. ஏன் வந்து ஒரு மருத்துவராகிய, எம்டி படித்த மருத்துவராகிய நீங்கள் ஒரு ஜோதிட கிளாஸுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்றது அந்த புதனுடையது. ஆனால் நீங்கள் ஒருபோதும் ஜோசியராக முடியாது, ஏன்னா அதிக சுபத்துவன்றது செவ்வாய் தான். திக்பலத்தை நான் அடிக்கடி ஏன் வலியுறுத்தி சொல்கிறேன்னு இப்போ புரியுதா உங்களுக்கு? ஸ்தான பலத்திற்கு நிகரான ஒரு திக்பலம் அங்கே அங்கே இருக்குது. அப்போ குருவின் பார்வை இருக்கிறது. இந்த குரு கூட சுபத்துவமாக தான் இருக்கிறார். எப்படின்னா பரிவர்த்தனை மூலம் சனி அங்கே போய் தொலைஞ்சிட்டார். பரிவர்த்தனை இங்கே எடுத்துடணும், புதன் சனி பரிவர்த்தனை இங்கே வந்துடுது. அப்போ புதன் தான் இங்கே வந்து சேர்றார். ஆக பரிவர்த்தனை உள்ள கிரகங்கள் அடிக்கடி என்ன சொல்கிறேன், பரிவர்த்தனை இருந்த இடத்தின் பலனைத்தான் தசையில் செய்யும்னு சொல்கிறேன். ஆக அந்த அமைப்பின்படி உங்களுக்கு புதன் பரிவர்த்தனையானதால் சந்திரகேந்திரத்தில் நேரடியாக அமர்ந்து, இன்னொரு விதியை சொல்லிடுவேன், சந்திரகேந்திரத்தில் நேரடியாக உட்காந்து சந்திரனும் புதனும் வலுப்பெற்றால் அவர்களுக்கு ஜோதிடம் வரும். இங்கே சந்திரன் உச்சம், வளர்பிறை சந்திரனாகி உச்சம். சந்திரனுக்கு 10 புதன், இந்த புதனுக்கு வந்து இது வந்து அதிநட்பு வீடு. மகரத்தை விட கும்பத்து கும்பம் வந்து புதனுக்கு அதிநட்பு வீடு. அதிநட்பு வீட்டில் உட்காந்ததுனாலையும் புதன் பரி உங்களுக்கு நிச்சயமாக ஜோசியம் வரும். ஆனால் தொழிலாக தான் நீங்கள் வச்சுக்க முடியாது, ஏன்னா புதன் உங்களுக்கு உச்சம். நீங்கள் தொழிலாக வச்சுக்கிறத விரும்பவும் மாட்டீங்க. நீங்கள் இங்கே வந்து கிளாஸில் உட்காந்துருக்கிறது இந்த இது என்னென்னு தெரிஞ்சுருக்கிறதானே தவிர அதில் சம்பாதிக்கிறதுக்கு இல்லை. ஆக செவ்வாய் தான் ஒரு ஜாதகத்தில் நிறைவாக சொல்கிறேன், இதை மறுபடியும் கூட கண்டினியூ பண்ணலாம். இது வந்து ஒரு சரியான விதி. மூல நூல்களில் இருக்கிற அத்தனை விஷயங்களையும் கொஞ்சமாக சுருக்கி ஒரு மாதிரியாக தான் நான் கொடுக்குறேன். உதாரணமாக 3, 6, 9, 12 கிரகங்கள் இருந்தால் அவர் குறுகிய தூரம் பிறந்தோம் வெளிநாட்டு இதெல்லாம் இத்தனை விதிகளையும் சுருக்கி 8-12 இடங்கள் சுபத்துவமாகி 8-12 அதிபதிகள் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டு சரராசியில் அமர்ந்த அடுத்தடுத்த கிரகங்களின் திசைகளோ அல்லது ராகுகேதுக்களுடைய திசைகளோ ஒரு வந்தால் ஒருத்தன் வெளிநாட்டுக்கு போவான்றது எப்படி உறுதியான 100 உண்மையோ அதே போல தான் ஒரு ஜாதகத்தில் அதிக சுபத்துவம் உள்ள கிரகத்தின் தொழில் கண்டிப்பாக அமையும். அப்படி அமைறவன் நல்லா இருப்பான்.